அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்பி ஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மீடியா ப்ரிப்பரேஷன். ஸோ மீடியாங்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஆர்கானிசம் வளர்க்குறதுக்கான ஒரு ஒரு லிக்விட் மாதிரி, ஒரு போர்ஷன் மாதிரி. ஸோ நம்மளுக்கு எப்படி ஃபுட் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம் இதிலிருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். ஸோ இப்போது இந்த மீடியாவை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும், ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோனிக்கல் ஃப்ளாஸ்க், மீடியா, டிஸ்டில்டு வாட்டர், மெஷரிங் சேர். ஸோ டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்யூரிஃபைடு வாட்டர், அதாவது ஸ்டெர்லைஸ்டு வாட்டராக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்காது, எந்த ஒரு கெமிக்கலும் காம்பவுண்ட்ஸும் இருக்காது. ஸோ அதோட pH வந்து 7 இருக்கும். அடுத்து மெஷரிங் சார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 200 ml டிஸ்டில்டு வாட்டர் வேணும், மொத்தமாக நம்ம எடுத்து ஊற்ற முடியாது. ஸோ அது மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் சார் தேவை. அதுக்கடுத்து வேயிங் மிஷின் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் மீடியா. ஸோ இப்போது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம எப்படி அந்த ப்ராசஸை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா, டேக் அ க்ளீன் ஸ்லைட் அதாவது க்ளீன் ஸ்டெரைல் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை நம்ம எடுத்துக்கணும். ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டெரைலைஸ்டு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம டிஸ்டில்டு வாட்டரை போர் பண்ணணும். ஸோ டிஸ்டில்டு வாட்டரை நம்ம மெஷர் பண்ணி 500 ml, 250 ml, இல்லை 100 ml. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ எம்எல் தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ எம்எல் நம்ம டிஸ்டில்டு வாட்டரை போர் பண்ணிக்கலாம் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப் 3, மெஷரிங் த மீடியா. ஸோ மீடியாவை இப்போ நியூட்ரியன் ப்ராத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட காம்போசிஷன் வேரி ஆகும். லைக் அதுக்குள்ளே ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும், ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா. லைக் டிஸ்டில்டு வாட்டர், NaCl, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், பீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பெப்டோன். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் வேரி ஆகும். லைக் 1000 ml காம்போசிஷன் வச்சு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1000 ml 220 g அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது நியூட்ரியன் ப்ராத் இருக்கலாம், ஏதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து டிஸ்டில்டு வாட்டர், இது வந்து நம்மளோட மீடியா. ஸோ 1000 ml 20 g அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு என்னது, இப்போ நம்ம வந்து ஒரு 200 g தான், 200 ml தான் நம்மளுக்கு மீடியா தேவை. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ கிராம் அப்படின்னு போட்டுக்கணும், மொத்தம் கிராம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ எம்எலுக்கு வேணும், 200 ml வேணும். அதுக்கப்புறம் எத்தனை எம்எல் டிஸ்டில்டு வாட்டருக்கு, 20 g, 1000 ml. ஸோ இவ டிவைட் பண்ணணும், 0 எல்லாம் அடிச்சுட்டு. அப்போ எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ், 2 2 = 4 g. ஸோ நம்ம 1000 ml 4 g அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக 1000 க்கு 20 g அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணி, அப்போ 500 க்கு 10 g, அதில் பாதி 250 ml எவ்வளோ கிராம் வரும், 5 g. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பட் இது ப்ராப்பர் வே டு செக் த, ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்போ 250 க்கு 5 g. ஸோ எப்படி 250 க்கு 5 g வருதுன்னா, இப்போ நம்ம 20 ml. ஸோ நம்மளுக்கு 250 / 1000, அப்போது 0 0 0 0 அடித்தாச்சு. இப்போ 10 இருக்கா? ஸோ இப்போ வாய்ப்பாடு வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ 5 g. ஸோ அப்போ 250 ml 5 g மீடியா வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஓவராலான கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அக்கா இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீடியாவை மெஷர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீடியாவை மெஷர் பண்ணியாச்சு. ஸோ மெஷர் பண்ணிக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும், எது கூட மிக்ஸ் பண்ணணும், நம்ம ஏற்கனவே டிஸ்டில்டு வாட்டர் வச்சுருக்கிறதுல மீடியாவை போட்டு கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் டிசால்வ் இருக்கணும், மீடியாவில் திட்டு திட்டாக பிசுறு பிசுறாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணணும். ஆட்டோக்ளேவ்னா கம்ப்ளீட் ஸ்டெர்லைசேஷன் ஃபார் த மீடியா. ஆட்டோக்ளேவ் பண்ணினா தான் நம்மளோட மீடியா ப்ராப்பராக இருக்கும். அண்ட் அதில் எந்த ஒரு நம்ம ஹேண்ட்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம மீடியா வச்சு ஒர்க் பண்ண போகிறோமோ, ஸோ அங்கே தான் மீடியாவை கொண்டு போய் வச்சு கூல் பண்ணணும். ஆஃப்டர் த கூலிங் நம்மளோட மீடியா ரெடி. அதுக்கப்புறம் நம்ம மீடியாவை வந்து பிளேட்டில் வந்து ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பிளேட்டாக, போர் பிளேட்டாக, இல்லை ஸ்ட்ரீக்கிங்காக, ஸோ எந்த வேணால் நம்ம ப்ராசஸ்ஸை கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் மீடியா ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ஓவராலான வியூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை எடுத்துக்கோங்க.
ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் நம்ம எடுத்துக்கணும். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம 100 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரை நம்ம போர் பண்ணுறோம். ஸோ 100 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரை போர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம மீடியாவை போடுறோம். ஸோ மீடியா எவ்வளோ போடுறோம்? 100 ml நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்ச மாதிரி. ஸோ 200 ml 4 gram. இப்போ 100 ml எவ்வளோ வரும்? 20 × 100 / 1000. ஸோ 2 gram. ஸோ அப்போ 100 ml நம்ம 2 gram மீடியாவை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ மீடியாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக காட்டன் பிளக் எல்லாம் கொடுத்து நல்லா டிசால்வ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம். ஆட்டோக்ளேவ் பண்ணிய உடனே அதை கூல் பண்ணி நம்ம மீடியாவை யூஸ் பண்ணுறோம். மீடியா வந்து ரெடி டு யூஸ். ஸோ இதுதான் மீடியா ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மெத்தட். அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு அதுக்கான pH இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் pH இருக்கும். ஸோ pH வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். லைக் நியூட்ரியன்ட் ப்ராத்துக்கு ஒரு pH இருக்கும் ஒவ்வொரு மீடியாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதாவது ஒரு மீடியா எடுத்துக்கோங்க. ஸோ மீடியா ஆக்சன் வச்சுக்கலாம் நம்மளுக்கு புரியறதுக்காக. அதோடய pH வந்து 4 இருக்குன்னா, ஸோ அந்த மீடியாவை நம்ம pH 4 வச்சுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டெர்லைசேஷனுக்கு கொண்டு போகணும். இல்லை அந்த மீடியாவோட pH வந்து 7.5 இருந்துச்சுன்னா, லைக் நம்மளுக்கு அசிடிக் அல்கலின் எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான pH நம்ம செக் பண்ணணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் ரிசர்ச் லெவலில் போகிறதுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓவரால் இன்னும் வியூ ஆஃப் மீடியா ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம pH எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.